டெல்லி விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் 60 நாட்களே கடந்திருக்கும் நிலையில் இன்று மாபெரும் டிராக்டர் பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தடியடி மற்றும் கண்ணீர் புகைக் கொண்டு வீசப்பட்டிருக்கிறது. சிங் எல்லையில் இருந்து டெல்லியின் சஞ்சய் காந்தி போக்குவரத்து நகருக்கு வந்த விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அனுமதி வழங்கப்பட்ட நேரத்துக்கு முன்னதாகவே பேரணி தொடங்கப்பட்டதால் போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தனர். இதனை விவசாயிகள் நீக்க போலீசார் விவசாயிகள் இடையே தள்ளுபுள்ளி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது தடியடி மற்றும் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் டெல்லியில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இதனிடையே ஒருவர் டிராக்டர் கவிழ்ந்து உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.